திருத்த முடியாத கடந்த வாழ்க்கையை திரும்ப திரும்ப நினைச்சு மறுபரிசீலனை செய்யறத நாம இன்னைக்கு நிறுத்த போறோம். We must refuse to revisit what you cannot revise. ஏன் இப்படி சொல்றேன்னா, நாம பல நேரங்கள்ல கடந்த காலத்துல நான் இப்படி செஞ்சிருப்பேன், நான் அப்படி செஞ்சிருப்பேன், நான் 1980ல இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், 90ல இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், 2000ல இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், 2011ல இப்படி பண்ணியிருக்கலாம், 2019ல இப்படி பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் யோசித்தாலும் இந்த 2020 நமக்கு கற்றுக் கொடுத்த பிளான் ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகுதுங்களா? நியூ இயரில் எத்தனை பிளான் போட்டோம், இந்த வருஷம் நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் அப்படின்னு. பல நேரங்களில் சத்ரு நம்ம எப்படி நம்முடைய காதில் பேசிட்டே இருப்பான். இந்த பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை, பழைய மிஸ்டேக்ஸ், நம்ம எல்லாரும் கடந்து வந்த பாதையில் பழைய மிஸ்டேக்ஸும் செஞ்சுருப்போம், பல மிஸ்டேக்ஸ் செஞ்சுருப்போம். அதனாலேயே நம்ம ஹாண்ட் பண்ணிகிட்டே இருப்பான், நீ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அழகாக அதை குறித்து ஒரே லைனில் சொல்கிறாரு. லூக்கா 17வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, லோத்துவின் மனைவியை நினைவு கூறுங்கள். அந்த வசனம் அவ்வளோதான், லோத்துவின் மனைவியை நினைவு கூறுங்கள். என்ன தெரியுமா, அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க திரும்பி பார்த்தாங்க, திரும்பி பார்த்தவங்க உப்புத்தூளாக மாறிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் நமக்கு கண்ணை எங்கே வச்சுருக்காருன்னா முன்னாடி வச்சுருக்கார். நம்ம காது கூட பின்னாடி கேட்கும், ஆனால் கண்ணு பின்னாடி பார்க்க முடியாது. காது பின்னாடி பேசுகிறவங்களெல்லாம் கேட்கும், ஆனால் கண்கள் முன்பாக வைத்திருக்கிறார். பின்னோக்கி நான் பார்ப்பதற்காக ஆண்டவர் நம்ம விரும்பவில்லை, முன்னோக்கி போக வேண்டும். இந்த 2020 இன்னை வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், நான் பின்னோக்கி பார்க்க போவதில்லை. ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்கள் வேற பெற்றவைகள். I will bury my past. நான் அந்த என் கடந்த காலத்தை அடக்கம் செஞ்சிருவேன், ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்களை பிடித்துட்டு முன்னோக்கி ஓடுவேன். அதான் பவுல் சொல்கிறார், I will press towards my future அப்படின்னு சொல்லுவார். ஆகவே இன்று காலையில் நான் கடந்த கால வாழ்க்கையை நினச்சி அழுது 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 புலம்ப போகிறதில்லை. நடந்தது நடந்தாயிற்று, இனிமேல் நடப்பதை நாம் சிந்திப்போம். யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், குமாரன் நம்மை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நாம் விடுதலையாகுவோம். அந்த விடுதலையோடு இந்த நாளை தொடர்வோம். நான் லோத்துவின் மனைவியை நினைவு கூறுகிறேன், திரும்பி பார்த்து உப்பு, இது எந்த உப்பு தெரியுங்களா, சாரமற்ற உப்பு. சாரமற்ற உப்பாக இருந்தால் நாம் நம்ம வாழ்க்கையும் சாரமற்று போவோம். வி வில் பி சால்ட்டி அபவுட் அதர்ஸ், வி வில் பி சால்ட்டி அபவுட் அவர் செல்ஸ். அதை கர்த்தர் விரும்பல. விடுதலையாகி இன்று நம்முடைய நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.